हाई रेड पिक शिव एम पेर एम गजलक्ष्मी ना इनके पनीर डी फ्लैश अदकान इनक्रीडियंट नाम पाकलाम पनीर कोरियांडर लीफ टोमेटो सोंबु एंड ऑनियन अब ड्रम स्टिक फ्लैश एंड देन ऑयल अब उप अब कांजद ऑयल ऊतिकना फर्स्ट नम्बर पनीर वो फ्राई पड़ा लाइटा कुछ एम पनीर से नम्ब वो फर्स्ट पनीर वो लाइटा फ्राई पड़े नम्बर पड़ोस पनीर ना फ्राई आई नाम एल पनीर फ्राई पड़ पैन ऑनियन போட்டுக்கலாம் ऑनियन ऑनियन நல்லா வெந்தயணும் टोमेटो सोम्बु कोंजुम पोट्टा पोदु इव्वलु पोट्टा पोदु नल्ला इदा वंदु वरुत्तुकणुम नम्ब इदु इप्पडि वरुक्कुरतुक्कुल्ल नम्ब ड्रम स्टिक्ल इरुक्क फ्लैश नम्ब एडुत्तुक्कलाम ड्रम स्टिक इप्पडि एडुत्तुक्किट्टु ड्रम स्टिक फ्लैश नाम एट आनियनों टोमेटो ना वदंगी पोयिरुक्कु नाम मसाला पड़पो टू वन अंड हाफ वन अंड हाफ स्पून चिल्ली पउडर टू पिंच इलेना वन पिंच मंजल तूल पोट्टुक्कलाम गरम मसाला वासने रोम्ब नल्ला इरुक्कु गरम मसाला नाम पोट्टु सेंजोम्ना सो गरम मसाला कोंजम and then salt salt nalla kalakikano konju water vittukano वाटर वि ना कल के ना अर मादी ना कल के
இந்த மிக்சர்ல தான் நம்ம வந்து அரைச்சோம் நம்ம அப்படியே போடலாம். ஸோ அந்த மாதிரி போடணும்னா நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். நம்ம இப்படி போட்டோம்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும். இப்போ நான் ஏன் இப்படி போடணும்னா இதுவும் கிரேவி மாதிரி ஆகிட்டு அண்ட் ட்ரம்ஸ்டிக் ஃப்ளஷும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது, ரெண்டும் ஒரு மாதிரி பைண்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தெரியாது அந்த டேஸ்ட் வராது. இது நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம பன்னீர் போட்டு நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறம் தான் ட்ரம்ஸ்டிக் ஃப்ளஷ் போடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பன்னீர் நம்ம போட்டு நல்லா அந்த தொக்கோட பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரம்ஸ்டிக் ஃப்ளஷ் போட்டுக்கலாம். நல்லா வதக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ட்ரம்ஸ்டிக் ஃப்ளஷ், பன்னீர், நம்ம அதை செஞ்ச அந்த தொக்கு எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் இது கலரிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கலர்னால் பன்னீர் உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்படி அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ட்ரம்ஸ்டிக் நல்லா கரைஞ்சி அந்த பைண்ட் ஆகல பைண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். லெடிஸ் கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பன்னீர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்லாம் பன்னீர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரேவியாக ட்ரம்ஸ்டிக் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு இதில் ட்ரம்ஸ்டிக் இருக்கிறதே தெரியாது. ஸோ நம்ம இதில் ட்ரம்ஸ்டிக் இதில் போட்டு கொடுத்தோன்னா அவங்க பன்னீரோட அந்த ட்ரம்ஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை கொரியாண்டர் லீஃப்னால இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ணிட்டோம். நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் பண்ணுறதை பார்த்து சாப்பிட தோணும். பன்னீர் டீப் ஃப்ளஷ் இஸ் ரெடி. இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.